குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சா பிரம்மா தஸ்மய ஸ்ரீ குருவே நமக கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ சுபகிருத வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி ஆறு நிமிடத்துக்கு திதி இன்று காலை எட்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி நட்சத்திரம் இன்று பிற்பகல் ஒரு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை அனுஷம் பின்பு கேட்டை நாம யோகம் இன்று இரவு ஏழு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை வியாதிபாதம் பின்பு வரியான் கரணம் இரவு ஏழு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை கரணம் பின்பு தைத்துல கரணம் அமிர்தாதி யோகம் இன்று காலை ஆறு மணி ஆறு நிமிடம் வரை மரண யோகம் பின்பு சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் பகல் பத்து முப்பதுல இருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை நண்பகல் ஒன்று முதல் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை மாலை ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை வாரசூலம் கிழக்கு பரிகாரம் தை சந்திராசிரமம் நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கிருத்திகை நட்சல் சந்திராசிரமம் இன்னைக்கு இருக்கு சரி இன்றைய தினம் கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்னைக்கு சுப முகூர்த்த நாள் இந்த சுப முகூர்த்த நாள் அப்படின்னு சொன்னாலே எல்லாருமே ஒரு நன்மையான காரியங்களை செய்யலாம் அப்படின்றதுதான் ஒரு எண்ணம் அதே போல திங்கக்கிழமையோட பஞ்சமி திதியும் இணைந்து வருவதால் பஞ்சமி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும் மகாலட்சுமி வழிபாடு வாராகி வழிபாடு இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வாராகி வழிபாட்டை செஞ்சிட்டு வராங்க ஏன் வாராகி வழிபாடு அந்த வாராகி வழிபாடுன்றது பூமிக்கு அதிபதியானவர் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு செய்வின தோஷங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் நீக்கி நமக்கு நன்மையை செய்யக்கூடியவர் வாராகி வழிபாட்டினால நிறைய நமக்கு நன்மைகள் நடைபெறும் நான் ஒரு ஒரு மூன்று நான்கு வருடத்திற்கு முன்பு இந்த வாராகிய பத்தி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் எக்கச்சக்கமான வீடியோ போட்டிருக்கேன் இப்போ இல்ல ஒரு த்ரீ இயர்ஸ் பிஃபோர் வரும் பாருங்க அதுல தெரிஞ்சிக்கலாம் வழிபாடு எப்படி பண்ணுவதோ அதுக்கு மந்திரங்கள் என்ன அப்படிலாம் நிறைய சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இந்த சித்திரை மாதம் பிறந்த பின்பு வாராகி வழிபாட்டினுடைய மகிமைகள் என்ன அப்படின்றத சொல்ல போகிறேன் ஏன்னா வாழ்க்கையில் ஒரு சில பேருக்கு ஒரு சில பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை என்ன அப்படின்றது இந்த வாராகிய வைத்து சொல்ல போற எல்லா தெரிந்து உங்க மனதிற்கு பிடித்தால் செய்யுங்க இது கட்டாயம் என்பது கிடையாது நான் எந்த ஒரு விஷயத்தையும் கட்டாயப்படுத்த மாட்டேன் செஞ்சுதான் ஆகணும் அப்படி விருப்பம் இருந்தால் செய்யலாம் இதுல உங்களுக்கு மன நிறைவு கிடைத்தால் செய்யலாம் அவ்வளவுதானு தவிர இதை தான் நல்லது அப்படின்றதுல நான் சொல்லவே மாட்டேன் சரிங்களா அதே போல இந்த தோரண கணபதி பற்றி ஒரு விளக்கத்தை நேற்று கொடுத்த இந்த தோரண கணபதி நம்மளுடைய வாழ்க்கையில கடனை தீர்க்கக்கூடியது கொடுத்த பணத்தை வர வைக்கக்கூடியவர் அது பூஜை முறைகள் எந்திர முறைகள் அதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் நீங்க எப்படி பண்றது அப்படின்றத நீங்க அதை தெரிஞ்சு நீங்க பண்ணுங்க ஏற்கனவே உங்களுக்கு நிறைய விளக்கத்தை கொடுத்துட்டா அப்படி இல்லை எங்களுக்கு வந்து எந்திரம் வேணும் இந்த படமும் வேணும் அப்படின்னு சொல்றவங்க வீட்லயே வச்சு பண்றோம் நாங்க எங்களுக்கு கோயிலுக்கு போக முடியல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா படமும் எந்திரமும் கொடுக்கப்படும் நீங்க வாங்கிக்கலாம் அதற்கு உரிய ஒரு தொகையை கொடுத்து நீங்க வாங்கிக்கலாம் இல்ல நேரடியா வந்தா வந்து கூட நீங்க வாங்கிக்கலாம் இல்ல எங்களுக்கு அமிச்சிருங்க புரியலை அப்படின்னாலும் வாங்கிச்சிரும் அது உங்களுடைய விருப்பம் சரிங்களா சரி இப்ப நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை நம்ம பார்க்கலாம் மீன லக்னம் லக்னத்திலேயே குருவும் சூரியனும் மேஷத்தில் புத பகவான் ராகு பகவான் ரிஷபத்தில் சுக்கர பகவான் மிதிரத்தில் அங்காரக பகவான் சிம்மத்தில் மாந்தி பகவான் துலாத்தில் கேது பகவான் விருஷிகத்தில் சந்திர பகவான் கும்பத்தில் சனி பகவான் சரி இப்பொழுது இன்றைய தினம் நம்ம அந்த தோரண கணபதியை பத்தி நம்ம சொன்னோம் என்னென்ன தீபத்தை எப்படி ஏத்துறது அப்படின்னு சொன்னோம் சரி வீட்டில் வச்சு நம்ம பண்ணும்போது என்ன செய்யலாம் இப்போ கோயிலுக்கு போக முடியல எங்களுக்கு எங்க ஊர்ல அந்த கோ அந்த கோவிலும் கிடையாது அந்த மாதிரி தோரண கணபதியும் கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்க எந்திர வழிபாடு வீட்ல செய்யலாம் இந்த எந்திரத்தை எப்படி வழிபாடு செய்வது அப்படின்னா இந்த தோரண கணபதியை வச்சுட்டு ஒரு மனையை போட்டு வச்சுட்டு அதுக்கு மேல இந்த எந்திரத்தை வச்சுட்டு ஐங்காயம் வைக்கணும் ஐங்காயமும் நாங்க கொடுத்துருவோம் இந்த ஐங்காயத்தை அதில் தடவி அதன் பிறகு மந்திரங்கள் ஏற்கனவே வந்து நான் ரெண்டு மந்திரம் கொடுத்துட்டேன் இன்னும் ரெண்டு மந்திரங்கள் இருக்கு அந்த மந்திரங்கள் அந்த ஐங்காயத்தை அந்த எந்திரத்துல வச்சு அதன் பிறகு இப்போ மந்திரங்கள் போது நான் சொல்லி இருக்க கடன் தீர்க்க கூடிவதற்கு ஒரு மந்திரத்தை சொன்ன அதே போல நீங்க கொடுத்த கடன் நீங்க கொடுத்த பணம் வருவதற்கான ஒரு மந்திரத்தையும் சொல்லியிருக்க வியாபாரத்தில் வெற்றி கிடைப்பதற்கும் உங்களுக்கு மந்திரத்தை வெற்றினா தொழில் வெற்றி வியாபார வெற்றி வியாபாரத்தில் லாபம் மேன்மை இந்த தோரண கணபதியை வழிபட்டால் ஏன்னா கணபதியினாலே தடையை நீக்க கூடியவர் அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும் இல்லைங்களா அதனால எந்திரம் வேண்டுவோர் நீங்க வாங்கிக்கலாம் அது கூட கணபதியும் கொடுக்கப்படும் அந்த எந்திரத்தை வைத்து பூஜிக்கும்போது ஐங்காயத்தை வைத்து தான் அதை பூஜிக்கணும் ஐங்காயம் நாங்க கொடுப்போம் வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் சரிங்களா நீங்க எல்லாரும் நினைக்கலாம் வியாபார நோக்கோட சொல்றாங்க அப்படி கிடையாது அப்படி வியாபார நோக்கத்தோட நான் சொல்லணும்னு நினைச்சேன்னா இந்த பதிவு சொல்லவே மாட்டேன் புரியுதுங்களா ஏன்னா மந்திரங்கள் தான் இது முக்கியம்ன்றது எல்லோருக்குமே தெரியும் எந்தெந்த ஊர்ல இருக்குன்றதை உங்களுக்கு இருக்க விருப்பப்பட்டால் நீங்க அங்க போய் கும்பிடலாம் தரிசனம் செய்யலாம் அதற்கு உண்டான பரிகாரத்தை செய்யலாம் அப்படி போக முடியாதவர்கள் எங்களுக்கு போக முடியலங்க நினைப்பவர்கள் மட்டும் இதை வாங்கி வீட்டுல வச்சு நீங்க செய்யலாம் கடன் அடைய செவ்வாய்க்கிழமையும் கடன் கொடுத்தது வர்றதுக்கு ஞாயிற்றுக்கிழமையும் செய்யணும் இதுதான் அங்கே வித்தியாசம் வேற ஒண்ணுமே கிடையாது இந்த வழிமுறைகள் அப்படின்னும் போது கனிகள் ஐந்து வகையான கனிகள் இந்த ஐந்து வகையான கனிகளை வைத்து மூன்று நெய் தீபம் இதெல்லாம் ஏற்றி வழிபாடு செய்யணும் இந்த படமும் இந்த எந்திரமும் தேவைப்படுவோர் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம் நிறைய பிரச்சனை இது வந்து கடனுக்கு மட்டும்தான் அப்படின்றது ஒரு முக்கியத்துவமாக இருந்தாலும் இது தொழில் வெற்றிக்கு இது கிடைக்கும் வியாபாரமே இல்லை ரொம்ப தடையாக இருக்கு தொழிலில் ரொம்ப தடையாக இருக்கு அப்ஸ் அண்ட் டவுன் இருந்துகிட்டே இருக்குன்னா அவங்களும் இதை செய்யலாம் தப்பு கிடையாது எப்பொழுதுமே எல்லாருக்கும் தெரியும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் நம்ம விநாயகர் பூஜையை தான் பண்றோம் அந்த விநாயகருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அந்த விநாயகர்ல இந்த தோரண விநாயகருக்கு ரொம்ப முக்கியத்துவம் அதனால எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம விநாயகர் வழிபாடு செய்வதன் மூலமாக நமக்கு தடையெல்லாம் விலகுகிறதோ அதே மாதிரி இந்த தோரண கணபதியும் அவ அந்த எந்திரத்தையும் வைத்து நம்ம வழிபாடு பண்ணும்போது நமக்கு வெற்றி நிச்சயம் என்பது உண்மை சரிங்களா சார் இப்போ நம்ம ஒரு புதிய ஒரு அங்கம் என்ன அங்கன்னா இது தலைப்பு மட்டும் நான் இன்னைக்கு கொடுத்துறேன் மீதி நாளைக்கு விலகத்தை கொடுத்துறேன் பஞ்ச அங்கம் பஞ்சாங்கத்துல பஞ்ச அங்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம் பஞ்சாங்கம் ஐந்து வகையானது வாரம் திதி கரணம் அப்படிலாம் இருக்கு இல்லையா நட்சத்திரம் இதெல்லாம் இணைந்ததுதான் பஞ்சாங்கம் அந்த பஞ்ச அங்கத்துல ஒரு அங்கம் கரணம் அந்த கரணம் அப்படின்னு சொல்றது எப்படின்னா இந்த கரணத்தை இயக்குவது இந்த கரணத்தை இயக்கினால் நமக்கு ஒரு சொல்லுவோம் இல்லையா கரணம் தப்பினால் மரணம் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப இந்த கரணத்தை இயக்கினால் நமக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் ஒரு திதியில பாதிதான் கரணம் பன்னெண்டு பாகை ஒரு திதியின் பாகை வந்து பன்னெண்டு அந்த பன்னெண்டு பாகைக்கு இரண்டு கரணமாக வருவது இந்த கரணங்கள் ஆறு பாகை ஒரு கரணம் அப்ப திதியில பாதி ஒரு கரணம் பன்னெண்டுக்கு பன்னெண்டு பாகைன்றது இரண்டு கரணமாக வருவது தான் மொத்தம் பதினோரு கரணங்கள் இந்த பதினோரு கரணங்களை பற்றி நாளைய தினம் உங்களுக்கு சொல்கிறேன் இப்பொழுது நம்ம பன்னெண்டு ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் கணவன் மனைவி பிரச்சனை விலக பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர தவறான உறவிலிருந்து விடுபட செய்வினை ஏவல் பிரச்சினைகளிலிருந்து முழுவதும் விடுபட செய்தவர்களுக்கே திருப்பி தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண கொடுத்த பணம் திரும்பி வர பூதைகள் எடுக்க அரசியலில் முன்னேற்றம் காண கேரள முறையில் பிரசன்னம் பரிகாரம் பூஜைகள் மூலமாக நூறு சதவீதம் தீர்வு காண உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஞானகுரு அவர்களை அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசமும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க எந்த ஒரு வேலையில நிதானத்தை கடைபிடிங்க அதே போல வேகத்தை காட்டாதீங்க விவேகத்தை காட்டுங்க உங்களுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது மிகவும் அவசியம் சொந்த பந்தங்களிடம் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும் போது நிதானத்தை கடைபிடிங்க கணவன் மனைவியே கொஞ்சம் விட்டு கொடுத்தல் மிக சிறப்பாக இருக்கும் குடும்பத்துல வியாபாரத்துல கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படும் புதிய முயற்சியெல்லாம் தவிர்த்துருங்க அதே மாதிரி பண விஷயத்தில் கவனமாக இருங்க விளையோர்ந்த பொருட்கள் மீது கவனத்தை செலுத்துங்க ஏன்னா எல்லாருமே வந்து நான் நிறைய பேருக்கு என்ன பழக்கம்னா நைட்டு வீட்டுக்கு வந்தோடனே எல்லாத்தையும் கழட்டி ஒன்று ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே வைப்பாங்க எல்லா டேபிள் மேலே வைப்பாங்க அது செய்யறது வந்து தப்பு இல்லை ஏன்னா உங்கள் வீடு யாரும் எடுக்க போகிறதில் இருந்தாலும் நமக்கு கை தவறி ஞாபகம் ஏன்னா சந்திராசமம் வந்தாலே ஞாபகம் மறதியும் சேர்ந்து வந்துடும் எங்கே வைக்கிறோன்னு தெரியாது அது ஒரு டென்ஷனாக ஆகிடும் அதனால அது மீது எல்லாம் கொஞ்சம் கவனத்தை வைங்க இன்றைய நாள் வேகத்தை விட விவேகத்தை காட்டுங்க சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமானை வணங்குங்க அதே மாதிரி தயிரான் தான் சாப்பிட்டுட்டு போங்க தயிர் சாதம் வாங்கி தானம் பண்ணுங்க இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இன்னைக்கு தொழில் ரீதியா போகும்போது இதை செஞ்சுட்டு போங்க சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வசம் மட்டும் எடுத்துக்கிட்டு போங்க அதிசயசை மேற்கு திசை அதிசயின் ஏழாமின் அதிசய நிற வெளியின் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உடல்ல ஒரு சோர்வு ஏற்படும் கவனமா இருங்க பரணி நட்சத்திரம் பிரச்சனைகள்லாம் விலகும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அலைச்சல்கள்லாம் விலகக்கூடிய கூடிய ஒரு தன்மை இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசி சுபமான ஒரு நாள் ஆதாயம் நிறைந்த நாள் குடும்பத்தில் கொஞ்சம் சந்தோஷம் இன்னைக்கு ஏற்படும் எந்த வேலையும் சாதாரணமாக முடிக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு மனதில் ஏற்படும் வாழ்க்கை துணை வழியில அனுகூலமான செய்திகள்லாம் கிடைக்கும் சுபகாரியம் சார்ந்த பேச்சு வார்த்தைகள் சாதகமாக முடியும் தாயாரின் வழியில ஆதரவு கிடைக்கும் வியாபாரத்துல வாடிக்கையார் ஒத்துழைப்புலாம் மேம்படும் சக ஊழியர்களின் அவர்களோட கொஞ்சம் அனுசரிச்சு சென்றால் மிகவும் சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் வியாபாரம் ஆகட்டும் தொழில் ஆகட்டும் எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஆதாயம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் அம்மன் வழிபாட்டை செய்யுங்க மிக சிறப்பாக இருக்கு தொழில் ரீதியா வியாபார ரீதியா வெளில போறவங்க அருகமில்லு மட்டும் கொண்டு போங்க இசை தெற்கு திசை அதிசயன் ஆறாமன் அதிசய நிறம் இளநீள நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இருக்கு ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு சிறப்பை தரும் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர் அனுசரித்து செல்லுங்கள் மிக சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே மிதுனராசி நேயர்கள் இன்றைய தினம் தொழில கொஞ்சம் போட்டிகள் இருக்கும் போட்டி தான் நம்ம ஜெயிக்க முடியும் ஒரு ஓட்ட பந்தயம் வைக்கிறாங்கன்னா எப்படி நம்ம ஓடனா முதல் பரிசு வாங்கணும்ன்ற எண்ணத்தோட ஓடுவோம் இல்லையா அதே மாதிரி இன்னைக்கு இருங்க எதிர்பாரா தன வரவுலாம் இன்னைக்கு கிடைக்கும் உறவினர்கள் வருகையால குடும்பத்துல ஒரு சந்தோஷ நிலவு ஏற்படும் அதே மாதிரி எல்லாம் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்கு புதிய வேலையில உங்களுக்கு இப்ப நீங்க சொந்தமா கம்பெனி வச்சிருக்கீங்க சொந்தமா ஒரு தொழில் பண்றீங்கன்னா ஒரு புதிய ஆட்கள் வேலைக்கு வரக்கூடிய ஒரு தருணம் அதே மாதிரி ஆரோக்கியம் எல்லாம் சிறப்பா இருக்கும் நீங்க செய்யற வேலையில உற்சாகத்தோட இருப்பீங்க உத்தியோகத்துல சில சூற்றமங்களை அறிந்து செயல்பாடு இன்னைக்கு இருக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும் வண்டி வாகனம் அப்படின்ற ஒரு விஷயத்துல இன்னைக்கு புதியதா வாங்கக்கூடிய ஒரு அமைப்பும் ஏற்படும் தந்தையின் ஆரோக்கியத்தை மட்டும் பாத்துக்கோங்க ஏன்னா ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் பாக்யஸ்தானம் அந்த ஒன்பது என்பது தந்தையினுடைய ஒரு ஸ்தானம் அந்த இடத்துல சனி பகவான் இருக்கும்போது தந்தையின் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனத்தை செலுத்துவது மிக சிறப்பு இன்றைய நாள் உங்களுக்கு போட்டி இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய தன்மை இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் நாகாத்தம்மன் வழிபாட்டை செய்யுங்க சிறப்பாக இருக்க தொழில் ரீதியா வியாபார ரீதியா வெளியில போறவங்க மஞ்சள் தூள் அது மட்டும் ஒரு வெள்ள பேப்பர்ல வச்சு பொடலங்கட்டி வச்சுக்கோங்க இன்னைக்கு இசை தென் மேற்கு திசை அதிசயன் எட்டாமின் அதிசய நிறம் சந்தன நிறத்தை பயன்படுது மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்தோஷம் நிறைந்த நாள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தோடு எதையும் செய்யக்கூடிய ஒரு தன்மை புனர்பூச நட்சத்திரக்கார சூற்றமங்களை அறிந்து உங்கள் செயல்பாடு இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு தினம் கீர்த்தி நிறைந்த நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் வேலை செய்கிற இடத்துல மதிப்பு மரியாதை இதெல்லாம் கூடும் அதே மாதிரி சிறு சிறு காரியத்தில் தடை தாமதம் ஏற்பட்டாலும் மாலை வேலைக்கு பிறகு நன்மைகள் நடக்கும் தாயாரின் ஆரோக்கியத்தை பாருங்க உங்களுடைய ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கோங்க தொழில் ரீதியான அதாவது காஸ்மெட்டிக் பொருள் அழகு சாதன பொருட்கள் இதுல உங்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய ஒரு தருணம் இருக்கு நண்பர்களின் மூலம் ஆதாயம் ஏற்படும் சகோதர வழியில உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அதே மாதிரி வியாபாரத்துல புதிய ஒப்பந்தம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இன்றைய நாள் புகழ் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாட்டை செய்யுங்க மிக சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியா வியாபார ரீதியா வெளியில போறவங்க ஒரு வெட்டி வேர் எடுங்க அது கூட பச்சை கார்புரை வச்சு கொண்டு போங்க சிறப்பாக இருக்கு இன்னைக்கு அதிசயிசை வடகுதிசை அதிசயன் மூன்றாமின் அதிசய நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்கார மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் பூசம் நட்சத்திரக்கா ஆதாயம் ஏற்படும் ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்ன இன்றைய தினம் புதிய ஒரு ஒப்பந்தம் வியாபார ரீதியாக ஒரு புதிய ஒப்பந்தம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு நிதானம் தேவை இன்றைய தினம் கொஞ்சம் நிதானத்தோட இருங்க அதே மாதிரி தாயாரின் ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் பாத்துக்கங்க படிக்கிற மாணவர்கள் படிப்புல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா சிம்மராசிக்கு எட்டாம் வீட்டில் உங்களுக்கு குரு பகவான் இருக்காரு அதனால அதுல கொஞ்சம் நீங்கள் கவனத்தை செலுத்தின இன்னொன்று கோச்சார ரீதியாக நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை நிறைய நம்ம அதை பார்க்கணும்னு அவசியம் இருந்தாலும் கண்டக சனி நடந்துட்டு இருக்கு அப்போ ஏழாம் வீட்டில் ஏழாம் வீடுன்றது கூட்டு தொழில் அதே மாதிரி கணவன் மனைவி அதனால கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கிறோம் படிக்கிற மாணவர்களும் ரொம்ப கவனத்தோட படிக்கணும் ஞாபக சக்தியோட படிக்கணும் நண்பர்களோட சிறு சிறு விவாதங்கள் தோன்றிலாம் மறையும் உங்களுடைய செயல்பாட்டுல ஒரு விதமான மந்த தன்மை ஏற்படக்கூடிய ஒரு தன்மை இன்றைய தினம் இருக்கு அதை மட்டும் பாத்துக்கோங்க வண்டி வாகனங்களே சீர் செய்யக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் புதிய நபர்கள் உதவியால் நல்ல மாற்றமான சூழ்நிலை அமையும் அதே சமயத்துல மீண்டும் ஒரு முறை சொல்ற தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல கவனத்தை நீங்க கொஞ்சம் செலுத்தினீங்கன்னா நன்மையா ஏன் அப்படின்னா விரயம் நிறைய ஆகாது முதல்லயே நம்ம பார்த்துட்டோம்னா விரயம் நிறைய ஆகாது அதுக்காக தான் வேற ஒன்னும் இல்லை இன்றைய நாள் எதை செய்தாலும் யோசிச்சு நிதானத்தோடு செய்யுங்க சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாட்டை செய்யுங்க மிக சிறப்பாக இருக்க தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக வெளியில் போறவங்க ஒரு எலுமிச்சை கனியை மட்டும் கொண்டுகிட்டு போங்க இன்னைக்கு அதிசயசை கிழக்கு திசை திசை நைந்தாமே அதிசை நிறம் வேண் சாம்பல் நிறத்தை பயன்படுத்து மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் தேவையற்ற விவாதங்கள்லாம் மறையும் பூரம் நட்சத்திரம் பயணங்களால கைகூடும் இன்னைக்கு உத்தரம் நட்சத்திரக்கார நிதானத்தை கடைபிடிங்க இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே கண்ணீராசி நேயர்களுக்கு தடை தாமதம் இன்னைக்கு விலகக்கூடிய ஒரு தன்மை எதிர்பாராத தன வரவலாம் இன்னைக்கு உண்டு உத்தியோகத்துல வேகம் இன்னைக்கு கூடும் எந்த ஒரு வேலையும் திட்டமிட்டு செய்யக்கூடிய வேலைகள் அத்தனையும் இன்னைக்கு உங்களுக்கு நிறைவேறும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்க தெளிவு பிறக்கும் தொழில்நுட்ப கருவிகள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்கு கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு இன்னைக்கு ஈடுபாட்டோடு எதையும் செய்யக்கூடிய ஒரு தன்மை உங்களோட நெருக்கமானவர்களும் மனமிட்டு பேசி சந்தோ சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு நாள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் தடை தாமதங்கள்லாம் விலகி நன்மை நடக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு இன்றைக்கு நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாட்டை செய்ய மிக சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியா வியாபார ரீதியா வெளியில போறவங்க அஞ்சு ஏலக்காய் அது கூட

செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட செய்தவர்களுக்கே திருப்பி விட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண கொடுத்த பணம் திரும்பி வர புதையல் எடுக்க அரசியலில் முன்னேற்றம் காண கேரள முறையில் பிரசன்னம் பரிகாரம் பூஜைகள் மூலமாக நூறு சதவீதம் தீர்வு காண உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் ஞானகுரு அவர்களை அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களை துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் செலவுகளும் ஏற்படும் அதே சமயத்துல முயற்சி இன்னைக்கு கைகூடும் உத்தியோகத்துல உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை சூழ்நிலை அறிந்து செயல்பாடு இன்னைக்கு இருக்கட்டும் ஏன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜென்மத்திலேயே உங்களுக்கு கேது பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் சூழ்நிலையை அறிந்து பேசினாலும் சரி நடந்து கொண்டாலும் சரி சிறப்பாக இருக்கும் எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் புதிய அனுபவம்லாம் கிடைக்கும் விலையோர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும் பழைய நினைவுகள் மனதில் ஒரு அமைதி இல்லாமல் இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே சமயம் சுபகாரின் தொடர்பான பேச்சுவார்த்தையில் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு இன்றைய தினம் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் மேம்படக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டியது விநாயக பெருமானிய அம்பிகை வழிபாட்டையும் இணைந்து செய்யுங்கள் சிறப்பாக இருக்கு தொழில் ரீதியா வியாபார ரீதியா வெளியில போறவங்க ஒரு வெத்தலை எடுங்க அதுல ஒரு கொட்டப்பாக்கு ஒரு சிறிய தூண்டு கஸ்தூரி மஞ்சள் ஒருவா காயின் வச்சு மடிச்சு கொண்டு போங்க இன்னைக்கு அதிர்சை மேற்கு திசை அதிசயன் எழாமேன் அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்கார பொறுப்புகள்லாம் மேம்படும் சுவாதி நட்சத்திர புதிய ஆர்வம் ஏற்படும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் அனுகூலமான ஒரு நாளாக இருக்கு மனசுக்குள்ள ஒரு புதிய சிந்தனை எல்லாம் பிறக்கும் அதே சமயத்துல தோற்றத்துல ஒரு மாற்றங்கள் அதே மாதிரி ஒரு தேஜஸ் இன்னைக்கு இருக்கும் அதே மாதிரி ஒரு புதிய அனுபவம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நிர்வாக பொறுப்பில் இருப்பவர்கள் கவனத்தோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும் அதே மாதிரி ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி தற்பெருமை பேசாதீங்க அது பேசினாலே உங்களுக்கு வேற மாதிரி ஆயிடும் அதனால அதை மட்டும் பேசாதீங்க ஒரு விதமான ஒரு நினைவாற்றல ஒரு என்ன சொல்றது மந்த தன்மை ஏற்படும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்கன்னா நன்மையாக இருக்கும் எதிர்பார்த்த சில வேலையில மாற்றமான சூழ்நிலைகளா அமையும் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான நாளாக இருக்கு அதே சமயத்துல இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த மாதிரி தொழில் பண்றவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஓரளவுக்கு நல்ல ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இன்றைய தினம் வணங்க வேண்டிய தெய்வம் வினாயக பெருமானையும் அதே மாதிரி துர்கையும் இன்னைக்கு வணங்குங்க மிக சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியா வியாபார ரீதியா இன்னைக்கு வெளியில போறவங்க வெட்டி வேறு எடுங்க அது கூட பச்சை கருப்புரம் ஒரு விரலி மஞ்சளும் வச்சு கொண்டு போங்க இசை தெற்கு திசை அதிசயன் ஆறாமன் அதிச நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணி எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் கவனத்தோடு உங்க செயல்பாடு இருக்கட்டும் கேட்டை நட்சத்திரம் மாற்றமான ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களுக்கு மனதில் ஒரு சந்தோஷம் இன்னைக்கு கூட உடல்ல ஒரு உற்சாகம் இருக்கும் நீண்ட நாள் பிரச்சனைக்கு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் அதே மாதிரி உங்களை சுற்றி இருப்பவர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும் அதே மாதிரி வாக்கு காப்பாற்றக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்க புதிய கண்ணோட்டம் ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கை பற்றிய புரிதலும் இன்னைக்கு ஏற்படக்கூடிய ஒரு தன்மை ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும் வியாபாரத்துல போட்டி நிறைய இருக்கும் அதனால விவேகத்தோட உங்க செயல்பாடு இருக்கட்டும் வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும் அது மட்டும் பார்த்துக்கோங்க கணவன் மனைவியுடைய புரிதலும் ஏற்படும் பிள்ளைகளால உங்களுக்கு செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தன்மை இருக்கு அடிக்கடி குலதெய்வ வழிபாட்டை செய்யுங்க சிறப்பாக இருக்கும் சகோதர வழியிலும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டு கவனமா இருங்க இன்றைய தினம் நீங்க வணங்க வேண்டியது குலதெய்வ வழிபாட்டையும் செய்யலாம் அதே சமயத்துல அம்பிகை வழிபாட்டையும் செய்யுங்க சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக இன்னைக்கு வெளியில போறாங்க வசம்பு எடுங்க அது கூட அருகும்பில் வச்சு கொண்டு போங்க இன்னைக்கு அதிசயிசை வடகிழக்கு திசை அதிசயன் நான்காமேன் அதிசய நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும் போராடும் நட்சத்திரக்கார ஆர்வம் அதிகரிக்க உத்திராடும் நட்சத்திர அலைச்சல்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு தன்மை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நல்ல காரியத்தில் வெற்றி கிடைக்கும் மனதுல ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு தன்மை இருக்கு எந்த ஒரு விஷயத்திலும் சுறுசுறுப்போட இன்னைக்கு செயல்பாடு உங்களுக்கு இருக்கும் இதுவரைக்கும் தடையா இருந்த தன வரவு இழுபறியாக இருந்த தன வரவு கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு உத்தியோகத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் கணவன் மனைவிடைய புரிதல் ஏற்படும் மனதில் ஒரு அமைதியும் புத்துணர்ச்சியும் ஏற்படும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை எந்த காரியம் எடுத்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு நிம்மதி நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க மிக சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியா வியாபார ரீதியா இன்னைக்கு வெளியில போறவங்க ஒரு எலும்புச்சங்கனியும் அது கூட அருகும் வச்சு கொண்டு போங்க அதிசயசே வடகதிசை அதிசயன் மூன்றாமே அதிர்சை நேரம் ஊதா நேரத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் வரவு நிறைந்த ஒரு நாளாகும் திருவோணம் நட்சத்திர எல்லாம் விலகும் அவிட்டம் நட்சத்திர மதிப்பு மரியாதையெல்லாம் அதிகரிக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேர்களுக்கு இன்றைய தினம் மன மகிழ்ச்சி ஏற்படும் நினைத்தது நிறைவேறும் ஆசைகள்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை அதே மாதிரி எதிர்காலம் கருதி சில வேலைகள்லாம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு ஏற்படும் உத்தியோகத்தில் எதிர்பாராத சில மாற்றங்கள்லாம் ஏற்படும் தொழில் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கக்கூடிய ஒரு தரு தருணம் இன்னைக்கு இருக்கு அதே சமயத்துல எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் ஏன்னா மூன்றுல ராகு ஒன்பதாம் இடத்துல கேது எப்போதுமே பாகியஸ்தானத்துல பாவ கிரகங்கள் இருந்தாலே அந்த பாகியம் அடிபடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால எந்த ஒரு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் வேகத்தை காட்டாதீங்க உங்களுடைய புத்திசாலி தனத்தோட செயல்பாடு இருந்தால் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் மனதில் இருந்த குழப்பங்களை நீங்க தெளிவு பிறக்க படிக்கிற மாணவர்களுக்கு நீங்க ஞாபக சக்தியோட படிங்க ஏன்னா சனி பகவான் ஜென்மத்தில் கும்பசனி ஒன்றும் பண்ணாது இருந்தாலும் ஏன்னா அந்த வீட்டு அதிபதி அப்படின்றதாலும் இருந்தாலும் கொஞ்சம் மந்த தன்மையை கொடுக்க அதனால படிப்புல கொஞ்சம் கவனத்தோட படிங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்க இன்றைய நாள் நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை இருக்கு நீங்க இன்றைய தினம் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகர் வழிபாட்டையும் நரசிம்மர் வழிபாட்டையும் இணைந்து செய்யுங்கள் சிறப்பாக இருக்க தொழில் ரீதியா வியாபார ரீதியா வெளியில போறவங்க ஒரு வெள்ள பேப்பர் எடுங்க மஞ்சள் தூள் வைங்க அதில் மூணு ஏலக்காய் மட்டும் வச்சு கொண்டு போங்க அதிசயசே மேற்கு திசை அதிசயம் எட்டாமையன் அதிசய சதன நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரன் நல்ல மாற்றமான ஒரு நாள் சதயம் நட்சத்திரக்கா மன தெளிவு எல்லாம் ஏற்படும் புரட்டாதி நட்சத்திர பயணங்களால் ஆதாயம் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மீனராசி நேயர்களுக்கு என்ற தினம் நல்ல ஒரு உயர்வு நிறைந்த ஒரு நாள் நினைத்தது நிறைவேறும் இறை வழிபாட்டுல கொஞ்சம் நீங்க மனதை செலுத்துங்க அதற்கான ஒரு பயணங்கள் உங்களுக்கு ஏற்படும் வியாபாரத்துல நல்ல ஒரு அபிவிருத்தி ஏற்படக்கூடிய ஒரு நாள் சுபகாரியம் சார்ந்த முயற்சிகள்லாம் கை கூட கணவன் மனைக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் வெளிவட்டாரத்துல மதிப்பு மரியாதை கூடக்கூடிய ஒரு தன்மை உயர் அதிகாரியில் நட்பு எல்லாம் கிடைக்கும் நேர்மறை சிந்தனையை மட்டும் நீங்க அதாவது நேர்மறை சிந்தனைன்னா எதிர்மறை சிந்தனைகள் அதெல்லாம் விட்டுட்டு நேர்மறை சிந்தனையோட எதிலும் செயல்பாடு இருக்கட்டும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் இன்றைய தினம் உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமானை வணங்குங்க மிக சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியா வியாபார ரீதியா வெளியில போறவங்க அருகம்புள்ள மட்டை எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கோங்க அதிசயசை கிழக்கு திசை அதிசயன் ஐந்தாம் மீன் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திர எடுத்த முயற்சிகள் அத்தனையும் இன்னைக்கு கைகூடும் உத்திரட்டாதி நட்சத்திரக்கா குடும்பத்தில் ஒரு நெருக்கம் ஏற்படும் ரேவதி நட்சத்திரக்கா நட்பு இன்னைக்கு கிடைக்க வெளிவட்டாரத்தில் நல்ல நட்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான் நெட் கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை விலக பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர தவறான உறவிலிருந்து விடுபட செய்வினை ஏவல் பிரச்சினைகளிலிருந்து முழுவதும் விடுபட செய்தவர்களுக்கே திருப்பிவிட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண கொடுத்த பணம் திரும்பி வர புதையல் எடுக்க அரசியலில் முன்னேற்றம் காண கேரள முறையில் பிரசன்னம் பரிகாரம் பூஜைகள் மூலமாக நூறு சதவீதம் தீர்வு காண உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் ஞானகுரு அவர்களை